அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் வந்து காலேஜ் அனாலிசிஸ் பிரான்ச் அனாலிசிஸ் இந்த மாதிரி கட் ஆஃப் அனாலிசிஸை வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு டாப் காலேஜானே எஸ்எஸ்என் சென்னையில் இருக்க எஸ்எஸ்என் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த மூணு வருஷத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரி ப்ரீவ் வகையில் இந்த அனலிசிஸை பண்ண போகிறோம் அஸ் யூஷுவல் இந்த அனலிசிஸை ரெண்டு வகையாக பண்ண போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எஸ்எஸ்என் உள்ளே போனால் போதும் ஏதாவது ஒரு பிரான்ச் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற லோயஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இல்லை எஸ்எஸ்எனில் எனக்கு இந்த பிரான்ச் தான் வேணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஹையஸ்ட் என்ன வேணும் இந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது லோயஸ்ட் கட் ஆஃபு அப்போ செவன்டீன் எயிட்டீன் நைன்டீனில் எஸ்எஸ்என்லில் கம்யூனிட்டி கேட்டகிரி வைஸ் இப்போ என்னங்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஓசி கேட்டகரி ஓசி கேட்டகரியை பொறுத்தவரைலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் வாங்கியிருந்தால் கெமிக்கல் கிடச்சிருக்கு அதே டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ வாங்கினால் சிவில் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் அது இன்னும் நல்லா குறைஞ்சி ஓசி கேட்டகிரிலே ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருந்தாலே சிவில் பிரான்ச் கிடச்சிருக்கு அடுத்து பிசி கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்தவரைலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருந்தால் தான் கெமிக்கல் கிடச்சிருக்கு ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் சிவில் கிடச்சிருக்கு இது இன்னும் நல்லா குறைஞ்சி டூ தௌசண்ட் நைட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கே சிவில் பிரான்ச் கிடச்சிருக்கு இதற்கு அடுத்த நிலையில் பிசி முஸ்லீம் கேட்டகரி பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வாங்கினா பயோமெடிக்கல் லோஸ்டாக கிடச்சிருக்கு ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கே சிவில் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பிசிஎம் கேட்டகிரியில் இது ஃபர்தராக குறைஞ்சி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் வாங்கியிருந்தாலே சிவில் கிடச்சிருக்கு சரி எம்பிசி கேட்டகிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எஸ்எஸ்என் காலேஜை பொறுத்தவரை இந்த மூணு வருஷம் ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வாங்கியிருந்தா பயோமெடிக்கல் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் அது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் குறைஞ்சி கெமிக்கல் கிடச்சிருக்கு வேறு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருந்தாலே சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு அடுத்து எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எஸ்எஸ்எனை பொறுத்தவரைலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீக்கு ஐடி பிரான்ச் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கே பயோமெடிக்கல் கிடச்சிருக்கு வேறுஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகரிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருந்தாலே கெமிக்கல் கிடச்சிருக்கு எஸ்சி ஏன்னு சொல்லப்படுற எஸ்சி அருந்ததேற பொறுத்த வரைலும் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருந்தா தான் பயோ மெடிக்கல் டூ தௌசண்ட் எயிட்டியில் அது நல்லா குறைஞ்சு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருந்தாலே பயோமெடிக்கல் கிடச்சிருக்கு வரஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் எஸ்சி அறுதது இருக்குது ஜஸ்ட் எயிட்டி எயிட் கட் ஆஃப் இருந்தாலே கெமிக்கல் கிடச்சிருக்கு இதற்கு அடுத்த நிலையில் நிறைவாக எஸ்டி கேட்டகிக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருந்தால் ஐடி கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வாங்கியிருந்தால் ஐடி கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன் தேர்ட்டி செவன் வாங்கியிருந்தால் இசிஇ கிடச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்எனோட லோயஸ்ட் கட் ஆஃப் விவரம் இப்போ வந்து எஸ்எஸ்என் காலேஜ் சென்னையில் எனக்கு பிடிச்ச பிரான்ச்சு தான் வேணும் அப்படிங்கிற நிலையில் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த மூன்று வருடங்களில் ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவுலேயும் டாப் பிரான்ச் என்ன மார்க்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அவ்வளோ இருப்பீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகிரி வைஸாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையும் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒன் நைன்டி எயிட் எடுத்திருந்தீங்கன்னா இசிஇ கிடச்சிது அது டூ தௌசண்ட் எயிட்டீனில் இன்னும் ரெண்டு மார்க் குறைஞ்சி ஒன் நைன்டி சிக்ஸ் எடுத்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் கிடச்சிது டூ தௌசண்ட் நைன்டீனில் இன்னும் ஃபர்தர் குறைஞ்சி ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ எடுத்திருந்தாலே ஓசி கேட்டகரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் கிடச்சிருக்கு பிசி கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்தவரைலும் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் வாங்கியிருந்தா இசிஇ கிடச்சிருக்கு அதே டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் வாங்கினாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபர்தராக குறைஞ்சி பிசி கம்யூனிட்டி கேட்டகரியில் ஒன் நைன்ட்டி ஒன் வாங்கியிருந்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என்லில் கிடச்சிருக்கு சரி அடுத்ததாக பிசிஎம்னு சொல்லப்படுற பிசி முஸ்லீம் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாக்க டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வாங்கினா சிவில் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் கிடச்சிருக்கு அடுத்ததாக எம்பிசி கம்யூனிட்டி கேட்டகிரி பொறுத்தவரைலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் எஸ்எஸ்என் காலேஜில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு இசிஇ கிடச்சிருக்கு வெரஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் எம்பிசி கம்யூனிட்டி கேட்டகரிக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனுக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் கிடச்சிருக்கு சரி அடுத்ததாக எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகரி பிரிவ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு இசியும் கிடச்சிருக்கு அதே மார்க்குக்கு பயோமெடிக்கலும் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டியில் எஸ்சி கேட்டகரிக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவுக்கு இசிஇ கிடச்சிருக்கு வெரஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி கேட்டகிரிக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டிக்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு இதற்கு அடுத்த நிலையில் எஸ்சிஏன்னு சொல்லப்படுற எஸ்சி அருந்ததியர் இவர்களுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிது வெரஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் எடுத்துக்கிட்டீங்கனாக்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு ட்ரிப்பிள்இ கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் எஸ்சிஏ கம்யூனிட்டி கேட்டகரிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இசின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு அடுத்து நிறைவாக எஸ்டி கேட்டகரியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க டூ தௌசண்ட் செவன்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவுக்கு இசிஇ கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் எஸ்டி கம்யூனிட்டி கேட்டகரிக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்போ எஸ்எஸ்எனில் என்ன மார்க் இருந்தால் மினிமம் இது இருந்தால் ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகிரிலையும் எதாவது பிரான்ச்சில் நாலேஜிக்க முடியும் அப்படிங்கிற விவரத்தையும் டீட்டெயிலாக சொன்னேன் இல்லை எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வேணும் இசிஇ தான் வேணும்னு அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரி பிரிவுலேயும் வந்து என்ன மார்க்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்க சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் பார்த்தோம் வந்து இதில் நீங்கள் ஜென்ரலாக ஒரு ட்ரெண்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணோம் செவன்டீனில் எல்லாமே மார்க்ஸ் ரேஞ்ச் ரொம்ப ஹையாக இருந்திருக்கு எயிட்டீனில் பார்த்தீங்கன்னாக்கா அதை விட குறைஞ்சிருக்கு நைன்டீனில் இன்னும் அதை விட ஃபர்தராக குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டியை பொறுத்தவரைலும் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் அதனுடைய ஃபர்தர் நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியும் பட் ஸ்டில் இது வந்து நம்ம பார்த்த அனாலிசிஸ்ங்கிறது ஒரு இண்டிகேட்டிவ் அனாலிசிஸ் கண்டிப்பாக இது மூலமாக ஒரு ஒரு ட்ரெண்ட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதை தாண்டி உங்களுக்கு எஸஸ்மெண்ட் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வழக்கம் போல் நான் டெஃபினட்டாக அந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன் மற்றபடி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலில் இருக்கிற ரமேஷ் பிரபா எஜுகேஷனில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் அத்தனை வீடியோக்களையும் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட பெற்றோர்களும் அதை பார்த்து பயனடைவாங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்